நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி கத்தரகேஷ் ஆபத்தினாலே மீண்டுமாய் உங்களை சந்திக்கிறதில்லை சந்தோஷம் வாழ்த்துகிறேன் வெற்றி நேரம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன் இப்போதும் மனிதர்களுக்குள்ளே சில குணாதிசயங்கள் உண்டு சிலருக்கு சில காரியத்தை குறித்து வைராக்கியம் இப்படித்தான் செய்வேன் இப்படித்தான் வாழ்வேன் அல்லது இந்த காரியத்தை நான் மறக்கவே முடியாது அவர்களை பழி வாங்கியே தீர்வேன் அல்லது இப்படிப்பட்ட காரியத்தில் நான் உறுதியாகி நான் நினைத்ததை சாதித்தை முடிப்பேன் என்று வைராக்கியம் பாராட்டுகிறவர்கள் இருக்கிறார்கள் வைராக்கியங்கள் பல விதங்களில் இருந்தாலும் நல்ல விதமான வைராக்கியம் நல்லது ஆனால் தவறான வைராக்கியம் நம்மை விட்டு தவிர்க்கப்பட வேண்டியது அகற்றப்பட வேண்டும் அல்ல லூயா இதை பற்றி வை பேதம் என்று சொல்கிறது கலாத்தியர்களுக்கு நிறுவோம் நான்காம் அதிகாரம் பதினெட்டாம் சனத்தில் நல்ல விஷயத்தில் வைராக்கியம் பாராட்டுவது நல்லதுதான் நல்ல விஷயத்தில் வைராக்கியம் பாராட்டுகிறது நல்லது தான் அதை நான் இருக்கும் இருக்கும்பொழுது மாத்திரமல்ல எப்பொழுதும் பாராட்ட வேண்டும் இல்லையா அதைதான் உங்களிடத்தில் இருக்கும்பொழுது மாத்திரமல்ல எப்பொழுதும் பாராட்டு எப்போதுமே நல்ல விஷயத்தில் வைராக்கியம் எப்போதும் பாராட்டுறது நல்லது தான் நல்ல விஷயத்தில் தான் வைராக்கிய தீமையான காரியத்தில் துணிகரமாக வைராக்கியம் பாராட்டிக்கிட்டு இருக்கவே கூடாது மாம்சிக வைராக்கியம் அல்லது நம்முடைய சொந்த வைராக்கியம் நம்முடைய ஆவிக்குரிய வைராக்கியம் ஆவிக்குறி பிராரணமான காரியங்கள்ல நம்ம வைராக்கியமாக இருந்தால் அது ஆசீர்வாதம் தான் தான் நல்ல விஷயத்திலே வைராக்கியம் பாராட்டுகிறது நல்லது நல்லதல்லாத வைராக்கியம் யாக்கோப்பு நிருபம் மூன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் சனத்தில் சொல்லி பாருங்க வைராக்கியமும் விரோதமும் வைராக்கியமும் விரோதமும் எங்கே எங்கே உண்டோ உண்டோ அங்கே கலகமும் உண்டு சகல துர்ச்சைகளும் உண்டு ஆக எங்கே வைராக்கியமும் கலகமும் உண்டோ அங்கே சகல துர்ச்சைகளும் கலகமும் கலகமும் உண்டு ஆகவே தவறான வைராக்கியம் நல்லதில்லை அது கலகத்தையும் துர்க்கணத்தையும் உண்டாக்கும் ஆகவே அது தீமையான அதாவது மாம்ச மாம்சத்தின் கிரிகளை உயிர் பெறச்சியும் அல்லது தேவனுக்கு விரோதமான பகையான காரியத்தை கொண்டு வந்துவிடும் ஆகவே நல்ல விஷயத்தில் பாராட்ட வேண்டும் பழைய ஏற்பாட்டில் தீமையான காரியத்தில் வைராக்கியம் பாராட்டுகிற ஒரு மனுஷன் அதாவது சொல்லப்போனால் அது ஜாதி வைராக்கியம் இந்த நாட்கள்லயோ உலகத்தில் கூட அதிக அநேகருக்குள்ளே பார்க்குறோம் ஜாதி வைராக்கியத்தினாலே கொன்று குவிக்கிறார்கள் அல்லது இன்னும் தவறான காரியங்களில் ஒருவருக்கொருவர் அரசியல் வைராக்கியம் இன்னும் பதவி வரி இப்படி போன்ற எத்தனையோ காரியங்களை மனதில் வைத்து கொண்டு தவறான கொலை கொள்ளை போன்ற எத்தனையோ காரியங்கள் நடக்கிறதை நாம் பார்க்குறோம் பழிவாங்குதல் ஆணவ கொலைகள் இதெல்லாம் வைராக்கியத்தினாலே உண்டாகிறது ஆக இங்கே ஒரு மனுஷன் சவுல் ராஜாவான போது அவன் அந்நிய ஜாதியான ஜனத்தில் ஒரு ஒரு கூட்டத்தை உடன்பிடிக்கப்படப்பட்ட ஒரு ஜாதியை தனக்குள் இருக்கிறதே அறியாமல் அவர்களை கொன் கொல்ல துணிந்தான் இது நிமித்தம் தேசத்திலே பஞ்சம் வந்தது அவனே தான் இஸ்ரோவேல் ஜனத்துக்கும் யூத ஜனத்துக்கும் தவிர மற்ற ஜனங்களே தங்களுக்குள் இருக்கக்கூடாது அவர்களை அளிக்க வேண்டும் என்று நினைத்தான் அது நிமித்தம் அங்கே பெரிய பஞ்சமும் தண்டனையும் ஜனங்களுக்குள்ளே வந்தது இதை பார்த்த போ பார்த்தபோது தாவீது அது என்ன காரணத்தினால் வந்தது என்று தேடி பார்த்தான் அதாவது இது வந்து ரெண்டு ராஜாக்கள் ரெண்டு ரெண்டு சாமியில் இருபத்தொன்றாம் அதிகாரம் ஒன்று முதல் மூன்று வரை உள்ள வசனத்தை வாசிக்க கேட்போம் நாட்களில் மூன்று வருஷம் ஓயாத பஞ்சம் உண்டாயிருந்தது தாவிதின் நாட்களில் சவுல் ராஜாவின் காலம் போயிற்று ஆனால் தாவீதியின் காலத்தில் மூன்று வருஷம் ஓயாத பஞ்சம் உண்டாயிருந்தது மூன்று வருஷம் ஓயாத பஞ்சம் உண்டாயிற்று தாவீது கர்த்த சமூகத்தில் விசாரித்தான் இஸ்ரேல் தேசம் ஜனங்களுக்கு தேவன் ஆசீர்வாதமாக்கி கொடுத்துருக்கிறார் அங்கே ஒரு சாபம் வருகிறது என்றால் பஞ்சம் வருகிறது என்றால் அதுக்கு காரணம் என்னவென்று அறிந்து அதை நிவர்த்தி செய்ய வேண்டியது அவசியம் அதாவது தேசத்தில் ராஜாவானவர் நல்ல முறையிலே ராஜ்யபாரம் பண்ணினால் தேசத்திலே நன்மையான காரியங்கள் நடைபெறும் ராஜா கொஞ்சம் தவறுதலான காரியத்திலே செல்லும்போது தேசத்திலே தவறான காரியங்கள் நிறைய நடைபெற வழி உண்டு இதுதான் நம்முடைய தேசங்களிலெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறதை பார்க்குறோம் ஆகவே அங்கேயே பார்த்தால் தாவிதருடைய நாட்களிலே மூன்று வருஷம் பஞ்சம் உண்டாயிடுச்சு என்ன பஞ்சம் உண்டாயிட்டு ஓயாத பஞ்சம் ஓயாத பஞ்சம் அதுவும் சாதாரண பஞ்சம் இல்லை பஞ்சம் பஞ்சம் உண்டாடுற போது ராஜா தேவன் நோக்கி இது இஸ்ரோவில் ஜனங்கள் தேவனுடைய ஜனங்கள் நாமோ தாவிதோ தேவனுக்கு ஏற்ற மனுஷன் ஆனால் எப்படி ராஜ்யத்தில் பஞ்சம் உண்டாயிடுச்சு அப்படின்னு ஆராய ஆரம்பித்தான் தேவனிடத்தில் விசாரித்தான் சவுலுக்காக விசாரித்தான் கர்த்த க கர்த்தர் கிவியானியரை கொண்டு போட்ட சவுலுக்காகவும் கிதியோனியரை கொன்று போட்ட சவுலுக்காகவும் இரத்த பிரியரான இரத்த பிரியரான அவன் வீட்டாருக்காகவும் அவன் வீட்டாருக்காகவும் இது உண்டாயிற்று என்றார் அது நிமித்தமாக இந்த பஞ்சம் உண்டாயிற்று என்று ஆண்டவர் சொன்னார் அப்பொழுது ராஜா கிவியோனியரை அழைப்பித்தான் கிவியோனியரை அழைப்பித்தான் கிவியோனியரே இஸ்ரேல் புத்திரராய் இராமல் எமோரியரில் மீதியாயிருந்தவர்கள் அவர்களுக்கு அவர்களுக்கு இஸ்ரேல் புத்திரர் ஆணையிட்டிருந்தும்

நான் செய்ய வேண்டிய பிரகாரம் என்ன என்று கேட்டான் இவ்விதமாக அவன் கேட்டு அவர்களுக்கு அதுக்கு பிரேசித்தம் பண்றதுக்கான வழி கேட்கிறான் உங்க ஜனத்தை வெட்ட வகை தேடிதம் ஜனங்களுக்குள்ளே ஒரு பஞ்சம் வந்துட்டு இதுக்கு நிவர்த்தி செய்கிறதுக்கு என்ன செய்கிறதுன்னு கேட்டான் அவன் அவங்க ஒரு காரணத்தை சொன்னாங்க அதன்படி அவன் செய்தபோது அந்த தேவனுடைய கோபம் சாபம் நீங்கி தேசத்தை ஆசீர்வித்தார் என்ன உடன்படிக்கை உண்டாயிருது எப்போ உண்டாயிட்டுன்னு பார்ப்போம் ஆனால் யோசுவாவின் புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் பதினான்கு முதல் பதினாறு வரை உள்ள வசனங்களை வாசிக்க கேட்போம் அப்படி இஸ்ரோ இசுரவேலர் கத்தருடைய வாக்கு கேளாமல் அவருடைய போஜன பதார்த்தத்தில் சிறிது வாங்கி கொண்டார்கள் ஒரு நிமிஷம் இப்போ இந்தியில் பின்னணியத்தை சொல்கிறேன் இஸ்ரோவேலர் வெற்றி பெற்று வருகிறார்கள் அவர்கள் தேசத்தை காண தேசத்தை சுதந்திரிக்கிறார்கள் என்று கேள்விப்பட்ட போது கிபியோனியர் என்ற ஒரு ஜனங்கள் காண தேசத்திலாம் குடியிருக்கிறாங்க அவங்க ஒரு சிலரை அவங்கள வேஷம் வேஷம் போட்டு விட்டு பெரிய ட்ராமா நடத்துகிறாங்க அவங்களுக்கு பழைய ட்ரெஸ்ஸை உடுத்தி பிஞ்சு போன பாதரட்சியை கொடுத்து பூசணம் பூத்த அப்பத்தெல்லாம் கொடுத்து இப்போ நாங்கள் தூர தேசத்துலேருந்து வர்றோம் ஐயா நாங்கள் புறப்படும் போது நல்ல சூடான அப்பத்தை எடுத்துகிட்டு வந்தோம் இது பூசணம் பூத்து போச்சு நாங்கள் நல்ல செருப்பு போட்டு வந்தோம் பிஞ்சு போச்சு வஸ்திரமெல்லாம் இப்படி கிழிஞ்சதாகி போச்சு நாங்கள் உங்களோட கர்த்தர் உங்களோடு இருக்கிறாரும் இப்போ உங்களோட உடன்பிடிக்கை கொள்வதற்காக எங்களுடைய மூப்பர்கள்லாம் அனுப்பிச்சாங்க நான் அப்படியே அப்படி சொல்லிட்டு அப்போ சார் நல்லது உங்களோட உடன்படிக்கை போனோம்னு சொல்லிவிட்டு அவன் எங்கே உள்ளவன் யாத உள்ளவன்லாம் பார்க்காம அவனோட கிபியன் அவரோட யோசுவா அவருடைய அப்பத்தை கொஞ்சம் வாங்கிக்கிட்டு இவன் அவங்களோட உடன்படிக்கை பண்ணிட்டான் உடன்படிக்கை அடையாளமாக சில காரியங்களை மாற்றிக்கிட்டான் இப்போது அதற்கு பிற்பாடு தான் தெரிஞ்சு சில நாட்களில் கழி அவங்க வேஷம் கழிஞ்சு போச்சு அவங்க அவங்க கூட தான் குடி குடியிருக்கிறவங்கன்னு தெரிஞ்சுது ஐயோ இவங்க நம்ம கூட இருக்கிறவங்கன்னு தெரிஞ்சிருந்தால் இப்படி செய்திருக்க மாட்டோமேனு நினச்சோம் ஆனாலும் நம்ம வாக்கு பண்ணிட்டோம் உடன்படிக்க பண்ணுறது மீறக்கூடாது அதனால் இவங்கள நம்ம கூட குடியிருக்கட்டும் ஆனால் நமக்கு தண்ணீர் சுமக்குறதுக்கும் வெத விறகு சுமக்குறதுக்கும் வேலைக்கு வச்சுக்கிடுவோம்னு அமர்த்திட்டாங்க சரின்னு விதமாக அவங்க நாங்கள் அவ்வளோ பரவாயில்லையே எங்களுக்கு ஜீவன் கிடைச்சது அதே போதும் எங்களை கொல்ல மாட்டு அதே போதும்னு சொல்லி அவங்க உடன்பிடிக்க பண்ணிட்டாங்க அப்படி தான் இருநாள் வரைக்கும் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் சவுல் ராஜா வர போது இல்லை இந்த ஜனங்களை கொன்னே தேரணும்னு சொல்லி கொல்ல வகை தேடினான் இது நிமித்தம் சாபம் வந்தது ஆக ஆண்டவர் அந்த ஜனங்கள் சொன்னாங்க கிபியோனியரை கூப்பிட்டு என்ன நீங்கள் உங்களால் தான் உங்களுடைய உங்களுடைய தான் எங்கள் தேசத்தில் சாபம் வந்திருக்கு என்ன செய்யணும்னு கேட்டாங்க சவுலின் குமாரர்கள் இத்தனை பேரை எங்களுக்காக தூக்கி போடுங்க அப்போ எங்களுக்கு திருப்தின்ட்டான் உடனே சவுலின் குமாரர்கள் சிலர் என்ன தூக்கி போட்டால் சாபம் போயிடுச்சு இல்லை இல்லையா தவறான வைராக்கியம் சாமியல் சாமியலுக்கு ஜாதியை குறித்த வயிறாக்கியம் அவங்க பேரு கிபியோனியர் கிவியோனரை கொல்ல வேண்டும் என்று சவுலுக்கு இருந்த வைராக்கியம் அது சாதி வைராக்கியம் இன்னும் புதிய ஏற்பாட்டு சவுல் அது பவுல் என்று பெயர் பெற்றான் அவருக்கு இருந்த வைராக்கியம் என்னென்னு கேட்டால் யூதர்களுக்காக வைராக்கியம் கொண்டு கிறிஸ்தவத்தை பின்பற்றுகிற எல்லாம் கொல்ல வேண்டும் என்று புறப்பட்டான் அது மத வைராக்கியம் என்று சொல்லலாம் அதற்காக கடிதம் வாங்கி கொண்டு தமஸ்கு வீதியில் வரும்போது கர்த்தர் அவனை சந்தித்து அவருடைய வைராக்கியத்திலிருந்து அவனை விடுதலை ஆக்கினார் அது அப்போ சொல்லப்படுகிறது ஒன்றாவது ஒன்பதாம் மதி ஒன்று முதல் ஆறு வரை உள்ள வசனத்தை வாசிப்போமானால் சவுல் என்பவன் இன்னும் கர்த்துடைய சீசரை பயமுறுத்தி சவுல் என்பவன் இன்னும் கர்த்துடைய சீசர்களை பயமுறுத்தி கொலை செய்யும்படி கொலை செய்யும்படி சீரி பிரதான ஆசாரிய சீரி பிரதான ஆசாரியிடத்தில் போய் இந்த மார்க்கத்தாராகிய புருஷரை ஆகிலும் இந்த மார்க்கத்தாராகிய புருஷரை ஆகிலும் சிறிகளை ஆகிலும் சிறிகளை ஆகிலும் கண்டுபிடித்தால் தான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எரிசலைமுக்கு கொண்டு வரும்படி அவர்களை கட்டி எரிசலைமுக்கு கொண்டு வரும்படி ஜபாலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினான் பிரயாணமாய் போய் தமசுக்கு சமீபித்த போது சடுதியிலே வானத்திருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது அவன் தரையிலே விழுந்தான் இப்ப தேவன் அவனை சந்தித்தார் மாற்றினார் சரி அதனுடைய பின்னணியும் பெற மாற்றப்பட்டான் ஆனால் அவர்களுடைய இருந்த வைராக்கியம் என்னவென்றால் யூத சமுதாய யூத மதத்துக்காக இந்த மார்க்கத்தார் என்று சொல்லும்போது கிறிஸ்தவ மார்க்கத்தாரை கண்டால் என்ன கட்டி எரிசலமை கொண்டு வந்து அடிக்கவும் துன்புறுத்தவும் செய்ய அந்த மத வைராக்கியம் அவனுக்குள்ளே இருந்தது அது தவறான வைராக்கியம் அதை கர்த்தர் அவனை மாற்றினார் மத வைராக்கியமும் சரி தவறானது இந்த நாட்களிலும் கூட எல்லா அநேக இடங்களிலே மத மதத்தை அடிப்படையாக கொண்டு ஆட்களை கொலை செய்யவும் கொல்லவும் அவருடைய உடமைகளை பறிக்கவும் பார்க்கிறோம் இதெல்லாம் தவறானது கர்த்தர் அவர்களை மாற்றுவாராக சவுலே சந்தித்த கர்த்தர் அவங்களையும் மாற்றுவார் அப்போ பாட்டு சபையில் ஜாதி வைராக்கியத்தில் தான் பாட்டு சபில் சபை வைராக்கியம் கிறிஸ்தவ ஜனங்களுக்கு விரோதமாக அது இன்றைக்கும் அந்த சபை எங்கள் சபை உங்கள் சபைன்னு சொல்லி மனிதனுக்காக வைராய்க்கம் பாராட்டுகிறதெல்லாம் பார்க்குறோம் இல்லையா மோசையை சொன்னால் மோச இடத்துல யோசுவா சொன்னால் நம் நம்ம கூட இராத ஒருத்தன் திரி தெரிசன்னு சொல்கிறான் நீ எனக்காக வைராக்கியம் பாராட்டுவாயோ என்று சொன்னான் மனிதனுக்காக வைராக்கியம் பாராட்டுறது நல்லதில்லை சிலர் சொல்லுவாங்க எங்கள் பாஸ்டர் எங்கள் சபை இப்படியெல்லாம் சொல்லி இந் விதமான தவறான வைராக்கியம் கிறிஸ்து இயேசுவின் மேல் வைராய்க்கம் பாராட்டலாம் இயேசுக்காக வாழ்வேன் அதற்காக எந்த நிந்தி அவமானங்கள் வந்தாலும் சகித்துக்கொள்வேன் கருத்தக்காக வாழ்வேன் என்ற வைராக்கியம் நல்லது ஆனால் மனிதனுக்காக வைராய்க்கம் பாராட்டி சபைகளுக்காக வைராய்க்கம் பாட்டி அல்லது ஜாதிக்காக அல்லது மதத்துக்காக வைராய்க்கம் பாராட்டுகிறது நல்லதல்ல சரி இப்படி இருக்க தானியலியின் புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னா ஒன் ஒன்று ஒன்று தானியல் ஒன்னா அதிகாரத்தில் ஒன்னாவதிகாரம் எட்டாம் வசனமும் பதினெட்டாம் வசனம் முதல் இருபதாம் வசனம் வரை பார்ப்போம் ஆனால் அங்கே போஜன பார்வை குறித்து அவனுக்கு ஒரு வைராக்கியம் நான் தேவனுடைய மனுஷன் விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்ட அல்லது தேவனால் விளக்கப்பட்டையும் நான் பூசிக்க மாட்டேன் என்று வைராக்கியமாக இருந்தான் அந்த வைராக்கியத்தை கருத்தர் அங்கீகரித்தார் அது நிமித்தம் அவனுக்கு விசேஷித்த ஆசீர்வாதம் உண்டாயிற்று வாசி கேட்போம் தானியல் ராஜாவின் போஜனத்தினாலும் தானியல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் திராட்சை ரசத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தீட்டுப்படுத்தலாகாது என்று தன்னை தீட்டுப்படுத்த கூடாது என்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணி தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணி தன்னை தீட்டுப்படுத்தாதபடி ஒரு தீர்மானமும் அதற்கென்று வைராக்கியமுமாய் இருந்தான் கர்த்தர் அதை கண்டார் அதை ஆசீர்வதித்தார் அதே நிமித்தம் அவருக்கு விசேஷத்த ஆசீர்வாதம் கிடைத்தது அதாவது உணவுக்கு அடுத்த விஷயத்தில் இன்றைக்கு உணவுன்னா திடீர் உணவு தான் எல்லாம் என்னெல்லாமோ கிடைக்கி ஃப்ரைட் ரைஸ் அது இது என்ன தெல்லாமல் பிரியாணி பிரியாணியில் புழுங்க பிரியாணியில் கரப்பா மூச்சிங்க ஆனாலும் என்ன செய்கிறாங்க பெரிய ஹோட்டலாக பார்த்து அதிக ரேட்டு கொடுத்து அந்த விதமான ஏதோ அவருக்கு மனமாகவும் சுவையாகவும் தெரியணும் அவ்வளோதான் வீட்டில் சாப்பிட்றது வீட்டில் நாம் தயார் பண்ணி சாப்பிட்றது சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் இருக்கிறது அது மக்களுக்கு அதேபட ஓட்டலில் தான் மக்களுக்கு அந்த ஓட்டருடைய ஆடம்பரமான சுச்சுவேஷனையும் அவர்கள் கொடுக்குற அந்த உணவையும் பார்த்து மக்கள் மயங்கி விடுகிறார்கள் ஆனால் இங்கே ராஜா போஜனம் தான் ராஜா சாப்பிட்றதுல ஒரு பக்கம் கொடுத்து விட்றான் தானியலுக்கு அவன் என்ன நினைக்கிறான் ராஜாவின் போஜனத்தினாலும் ராஜா பானம் பண்ணுகிற தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாது என்று தீர்மானம் பண்ணி அதில் வைராக்கியமாக இருந்து வெற்றி பெற்றான் இது நிமித்தம் பதினெட்டு முதல் இருபது வரை உள்ள வசனங்களை வாசிக்க கேட்போம் அவர் அவர்களை ராஜாவிடத்தில் கொண்டு வருவதற்கு குறித்த நாட்கள் நிறைவின போது இந்த விதம் விதமாக இவரை மட்டுமில்லை அங்கே அநேக வாலிபர்களை என்ன செய்தான் அவர்களுக்கு ராஜா அவர்களோடு பேசினா அவர்கள் எல்லாருக்கும் ஒரு நிமிஷம் அவசரப்பட்டு வாசிக்க வேண்டாம் நான் பேசும்போது அவசரமாக வாசிக்கிறோமா ராஜா அவனுடைய ராஜா தானியலை மட்டுமல்ல அவனோடு கூட அநேக வாலிபர்களை அங்கே இணைச்சி செய்திருந்தான் இந்த விதமான அவனுக்கு அவனுடைய ஒரு கல்லூரி பெரிய அளவில் மூன்று வருஷம் அளவும் அவர்களை இணைச்சிடணும் பயிற்சி பயிற்சி கொடுத்து அவர் தேர்ச்சி பெற்ற பிற்பாடு ராஜ சமூகத்தில் கொண்டு வந்து அவர்களுக்கு பரிச்சை வைத்து அவர் உத்தியோகம் கொடுக்க விரும்பினான் அவிதமாக கொடுக்கப்பட்ட நாட்கள் நிறைவேறி வந்தபோது ராஜ சமூகத்தில் எல்லாரும் கொண்டு வரப்பட்டார்கள் இவனோடு படித்த எல்லா வாலிபர்களையும் கொண்டு வந்து நடைபெறுகிறது இன்ட்ரி நடக்கிறது அப்பொழுது இப்போ பதினெட்டு ராஜா ராஜா அவர்களோட அவர்கள் எல்லாருக்குள்ளும் தானியல் மிஷாவேல் அசரியா அசரியா போல வேறு காணப்படவில்லை என்பவர்களுக்கு அவர் வேறு பேர்கள் வைத்திருந்தார் இந்த நாலு பேர்களையும் ஆகையால் இவர்கள் ராஜ சமூகத்தில் நின்றார்கள் ஞானத்துக்கு புத்திக்கும் அடுத்த எந்த விஷயத்தில் ஞானத்துக்கும் புத்திக்கும் அடுத்த எந்த விஷயத்திலும் ராஜா அவர்களை கேட்டு விசாரித்தானோ அவர்களை கேட்டு விசாரித்த எந்த கேட்டு விசாரித்தானோ அதிலே தன் ராஜ்யம் எங்கும் இல்லை அதிலே தன் ராஜ்யம் எங்கும் உள்ள சகல சாஸ்திரிகளிலும் சகல சாஸ்திரிகளிலும் சோசியரிலும் சோசியரிலும் அவர்களை பத்து மடங்கு சமர்த்தராக அவர்களை பத்து மடங்கு சமர்த்தராய் மாற்றினான் நல்ல இல்லையா இவர்கள் பத்து நாள் அளவு வேணாலும் என்னை சோதிச்சு பாருன்னு சொல்லிருந்தாங்க அவங்க சரீரம் கலை புஷ் முகம் களை உள்ளதாகவும் சரீரம் புஷ்டு உள்ளதாகவும் இருந்தான் ஆகவே அவனுக்கு ஆகாரம் கொடுக்குறவன் அவன் விரும்பிய ஆகாரத்தை கொடுத்தான் ராஜ போஜனத்தை அவனுக்கு விலக்கி வைத்திருந்தான் இவன் போஜன விஷயத்தில் வைராகியமாக இருந்தபடினாலே ராஜ சமூகத்தில் வந்து நின்றபோது அவன் வைத்த பரீட்சையில் மற்ற எல்லாரையும் விட தானியல் சாத்ரா கேஷ காபித்ரோ என்பவர்கள் எல்லாம் பத்து மடங்கு சமர்த்தராகி காணப்பட்டார்கள் அல்ல இல்லையா உணவு கட்டுப்பாடு உணவு விஷயத்தில் வைராக்கியமாக இருப்பது அது எந்த விருந்துக்கு போனாலும் தனக்கு முன்னால் வச்ச சாப்பாட்டை நான் முன்ன முந்தின நாட்களில் நான் தையல் கடையில் இருந்தபோது மத்தியானம் அவசர அவசரமாக ஹோட்டலில் போய் சாப்பிடுவேன் சாப்பாடை கொண்டு வச்சுட்டு குழம்பு ஊற்றிட்டு குழம்பு ஊற்றி சாப்பிடுங்க பாரு ஒரு நிமிஷம் கை வச்சு பண்ணிகிட்டு இருப்பேன் வச்சுட்டு சாப்பிடுங்க அப்படிங்கிறார் இல்லை நான் அமைதியாக இருந்துட்டு ஜோம் பண்ணிவிட்டு சாப்பிடுவேன் அப்போ எங்கே இருக்கிறோங்கிறது முக்கியம் இல்லை எந்த சாப்பாடு சாப்பிட்றவங்களுக்கு எந்த நேரத்துலையும் ஜோம் பண்ணி சாப்பிட வேண்டியது அவசியம் ஏசு கிறிஸ்துனார் அன்றென்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு என்று தாரும் ஹலோ இல்லையா சாப்பாடு போது ஒரு வேணுங்கிறத ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரே அப்போ இந்த மாதிரி எல்லா விஷயத்திலும் சின்ன சின்ன விஷயத்திலும் கொண்டு நான் உணவு விஷயத்தில் வைராகியமாக இருப்போமானால் அதை ஆசிர்வதிக்கிறேன் மாத்திரமில்லை அடுத்து தானியல் புஸ்தகம் மூன்றாவது ஆரத்தில் சொல்லப்பட்டிருக்குது விக்ரம் வழிபாடு அந்த நாட்களிலே நேபகாத்தினேசார் என்பவர் என்னும் சமபூமியிலே ஆறு அகலமும் அறுபது மூளை உயரமுமான பெரிய பொருச்சிலையை உண்டாக்கி அதை வைத்து தன்னுடைய பொற்சிலை வழங்கும்படி எல்லாருக்கும் அழைப்பு விடுத்திருந்தான் அந்த சிலை பிரதிஷ்டைக்கு அப்பொழுது எல்லாரும் தேசத்தின் அதிகாரிகள் எல்லாம் வந்து கூடி வந்தார்கள் அவர்கள் எல்லோரும் கூடி வந்திருந்தது அதிலே சாதரமேஷாபிதோ எல்லாம் வேண்டியதாக இருந்தது ஆனால் வந்தார்கள் என்றாலும் இவர்களுக்கு அறிவிப்பு என்னென்னா மேல வாத்தியங்கள் கீத வாத்தியங்கள் கிணறுகள்லாம் வாசிக்கும் போது எல்லாரும் தாழ விழுந்து அந்த சிலையை பணிந்து கொள்ளணும் பணிந்து கொள்ளாவிட்டால் எரிகிற அக்கினி சூழலிலே போடப்படுவார்கள் இதுதான் சட்டம் கீத வாத்தியங்கள் இசைக்கப்பட்டது ஜனங்கள் எல்லோரும் வணங்கினார்கள் இந்த தானிய தானியலின் நண்பர்களோ நினைச்சிருந்தாங்க நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க எல்லோரும் போய் ராஜா எடுத்துவாங்க ராஜாவே உங்களுடைய சட்டை கட்டத்தை இவங்க கீழ்ப்படியில் அவங்கள கூப்பிட்டு விசாரிக்கான் என்னைப்பா நீங்களாம் செய்யலையா இப்போ உங்களுக்கு ரெண்டாவது ஒரு சான்ஸ் கொடுக்குறேன் இப்போ மறுபடியும் கீத வாத்தியம் வாசிக்கும் போது நீங்கள் என்ன செய்வீங்க நான் பணிஞ்சிக்கிட்டேன்னா நல்லது இல்லைட்டா உங்களை என் கையில் தப்பி வைக்கிற தெய்வம் யாருன்னு பார்க்குறேன் எப்படின்னு சொல்கிறான் அவன் சொல்கிறான் ராஜாவே நீங்கள் சொல்கிறதுக்கு இது நாங்கள் பயில் சொல்லணும்னு அவசியம் இல்லை நாங்கள் யார் அதிக்கிற எங்கள் விடுவிப்பார் விடுவிக்காம போனாலும் நான் இந்த சிலையை என்ன செய்ய மாட்டோம் வணங்க மாட்டோம் வணங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க இது சாதாரண சிலை கிடையாது முழுசும் பொற்சிலை பெரிய சிலை ராஜா உண்டாக்கிற சிலை ராஜேதாரி எல்லாரும் வணங்குகிற சிலை ஆனால் தேவனுடைய பிள்ளையில் நான்கு பேரும் நடந்தது என்ன அந்த அதிகாரம் மூணாம் அதிகாரத்துடைய வாசியுமா போனால் நாங்கள் வாசிக்கணும் தப்பிப்பார் நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்பிப்பார் தப்பிக்க வல்லவராக இருக்கிறார் அவர் எரிகிற அக்கினி சுழைக்கும் எரிகிற அக்கினி சுழைக்கும் அதாவது உங்களுடைய கைக்கும் நீங்களா விடுவிப்பார் விடுவிக்காமற் போனாலும் விடுவிக்காமற் போனாலும் உங்களுடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை நாங்கள் உங்களுடைய தேவருக்கு ஆராதனை செய்வதும் இல்லை நிறுத்தின பொருட்சிலை பணிந்து கொள்வதும் இல்லை நீர் நிறுத்தின பொருட்சிலை பணிந்து கொள்வதும் இல்லை என்பது ராஜாவை உமக்கு தெரிஞ்சிருக்க கிடையாது ராஜாவாகி உமக்கு தெரிந்திருக்க கடவுள் என்று தைரியமாக சொன்னார் நல்ல இல்லையா ஆமாம் ஆ சரி அவ விதமாக சொல்லி செய்தான் சொன்னது இப்போ தான் தூக்கி அக்னியில் போட்டாங்க வேகையில் உடனே ராஜா வெளியே வர சொல்லி அவங்கள விடுவிச்சு அதுக்கு பிற்பாடு அந்த இருபத்தி ஆறு முதல் இருபத்தெட்டு வரை இவ்வளோ வசனம் தோசு அப்பொழுது தேவராஜ் சார் வசனித்து சாத்ராஷ ஆபித்தினகன் என்பவருடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம் அவர் தங்களுடைய தேவனை தவிர வேறொரு தேவனையும் சேவிக்க பணி சேமித்து பணியாமல் அவரையே நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி தங்கள் சரீரங்களை வெப்புக் கொடுத்ததினால் அவர் தமது தூதனை அனுப்பி தன்னுடைய தாசரை விடுவித்தார் ஆதலால் சாத்ராக் மேஷக் காபியத்தினகன் என்னுடைய தேவனுக்கு விரோதமாக தூசர வார்த்தையை சொல்கிற எந்த ஜனத்தானும் எந்த ஜாதியானும் எந்த பாசைக்காரனும் துணித்து போடப்படுவான் அவன் வீடு இருக்கலமாக்கப்படும் என்று என்னால் தீர்மானிக்கப்படுகிறது மிதமாய் ரசிக்கத்தக்க தேவன் வே வேறுவரும் இல்லை என்றார் தாவீதின் தேவனுக்கு சாத்ராக் மேஷ ஆபியத்தினோ என்பவருடைய தேவனை ராஜா யார் தப்பிப்பார் என்று சொன்னவன் இவர்தான் உண்மையான தப்பிக்கத் தகுந்த தேவன் என்று அறிக்கை செய்தார் அது மாற்றம் இல்லை ஆறாம் அதிகாரம் தானியல் புஸ்தகம் ஆறாம் அதிகாரத்தில் ஜபத்தை குறித்த வைராக்கியம் யாராவிலும் முப்பது நாள் அளவும் அல்லது இத்தனை நாள் அளவும் ராஜாவை தவிர வேறு யாரையும் வணக்கம் ஜபம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு சட்டத்தை வச்சு அப்படி பண்ணி தான் அவங்களே சிங்க கவியில் போடுவேன்னு சொல்லிட்டாங்க ஆனால் இதை அறிந்திருந்தும் இது இந்த பத்திரத்துக்கு கையெழுத்திடப்பட்டது என்று அறிந்தும் என்ன செய்யியல் ஜவமண்ணா பத்தா ஆறாம் யார் பத்தாம் அவசரமா வந்தால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்ட போதிலும் அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் தேவன் அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் மேல் அறையிலே இரு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் மூன்று வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியேட்டு ஜெவனை ஸ்தோத்திரம் செலுத்தினான் விதமாக அவன் ஜெபம் பண்ணினான் இது நிமித்தம் அவனை சிங்கிகேபிலே தூக்கி போட்டார்கள் சிங்கை சேதப்படுத்தவில்லை ராஜா பார்த்து ஆச்சரியப்பட்டு அதில் இருபத்தி அஞ்சு முதல் சில வசவாசி தேசமெங்கும் வகை தரி எல்லா ஜனங்களுக்கும் ஜாஸ் ஜாதியாருக்கும் பாசைக்காரருக்கும் எழுதினது என்னவென்றால் உங்களுக்கு சமாதானம் பெறுகடவுது என் ராஜ்யத்தின் ஆளுயர்கள் எங்கும் உள்ளவர்கள் யாவரும் தானியலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும் என்று என்னாலே தீர்மானம் பண்ணப்படுகிறது அவர் ஜீல தேவன் அவர் எந்தென்றைக்கு நிலைத்திருக்கிறவர் அவருடைய ராஜ்யம் அழியாத அவருடைய கர்த்தத்தை முடிவடைந்து நிற்கும் தானியலே சிங்கங்களின் கைக்கு தப்பி வைக்கிற அவரே தப்பி வைக்கிறவரும் அவரே தப்புவிக்கிறவரும் ரட்சிக்கிறவரும் ரட்சிக்கிறவரும் வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவருமா என்று எழுதினார் எழுதினார் நல்ல ராஜா அறிக்கை செய்தான் லுயா அவர் வேறுமாரி உள்ளே ஜெபத்தில் வைராக்கியம் இன்னும் இயேசு கிறிஸ்து சொன்னார் அவர் என்னுடைய சவ் சவுக்கு உண்டு பணி யோவான் சுவிஷன் ரெண்டாவது வாசிக்க நேரங்களில் யோவான் சுவிஷன் ரெண்டாவது இடத்தில் பதினாலு முதல் பதினாறு உள்ள வசனங்களிலேயே சொல்லியிருக்கிறார் சவுக்கு உண்டு பண்ணி என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜப வீடு எனப்படும் நீங்களும் இதை ஆக்கினீர்களே என்று சொன்னார் இது போ பார்த்தபோது சீசர்கள் நினைத்தார்கள் என்னுடைய வீட்டை குறித்த வ வைராக்கியம் என்னை பட்சித்தது என்று சொல்லியிருக்கிறதை நினைவு கூர்ந்தார்கள் ஆகவே ஜெபத்தில் வைராக்கிய முடியுது இது இப்படிப்பட்ட நல்ல வைரா விஷயத்தில் வைக்கராக்கம் பாராட்டுகிறது நல்லது ஜெபிப்போம் எங்கள் அன்பின் நாடபுரே பல விதாவை நல்ல விஷயத்தில் வைராக்கிய பாராட்டுகிற மக்களாய் வசனத்தை கேட்ட யாவரே உருவாக்கும் ஆசீர்வதியும் யேசு நாமத்தில் பிதாவே